ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி செட்டிப்பாளையம் சுதா. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு போண்டா. அதாவது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். பாசிப்பருப்பு வந்து நீங்கள் ஒரு 3 hours ஊற வச்சுருங்க. இது கூட உருளைக்கிழங்கு வந்து நம்ம 1 அல்லது 2 எடுத்துகிட்டு நல்லா கிரேட் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து சோக் பண்ணிக்கலாம் ஒரு 10 minutes. அதுக்கப்புறம் நல்லா புளிஞ்செடுத்துட்டு கூட மசாலா சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம 150 grams அளவுக்கு அதாவது பாசிப்பருப்பு எடுத்து 3 hours ஊற வச்சுட்டு தண்ணி வடித்து வச்சுருக்குறோம். அதாவது நல்லா இந்த மாதிரி ஊறிடணும். அதுக்கப்புறம் நம்ம கிரேட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இதை வந்து நல்லா புளிஞ்சிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் நீட்டை வாக்கில் கட் பண்ணியிருக்கிறோம். 1 கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இது கூட என்னென்ன மசாலா சேர்த்து செய்கிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 3, இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். அதாவது தனியா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன். இது கூட நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தியாக வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டோம். இந்த பாசிப்பருப்பையும் நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பேஸ்ட் மாதிரி ஆகக்கூடாது. ஒரு சிலர் என்னென்னா பாசிப்பருப்பை வந்து தனியாக அரைப்பாங்க, மசாலாவை தனியாக அரைப்பாங்க. நான் வந்து எல்லாத்தையுமே ஒன்றா அரைச்சிட்டேன். அதனால் ஈஸியாகவும் இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம உருளைக்கிழங்கு கிரேட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா புளிஞ்சிருங்க. அடுத்து நம்ம நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கையிலேயே வந்து கொஞ்சம் நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க, அதாவது உதுத்து விட்டுக்கோங்க. 1 கைப்பிடி கொத்தமல்லி இதையும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கலாம். ரொம்ப பெருசு போட்டிங்கன்னா என்னென்னா வேகாது நம்ம, அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாகவே போட்டுக்கலாம். எப்போவுமே என்னென்னா வெங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிரும். நம்ம அந்த டைமில் நம்ம என்னென்னா ரொம்ப தண்ணி விட்டுருச்சுன்னா நீங்கள் 2 டேபிள்ஸ்பூன் அல்லது 3 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம், அதாவது எண்ணெயும் இழுக்காது, கொஞ்சம் கெட்டியாகிடும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதாவது என்னன்னா வேகிறதுக்கு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இது நல்லா வடிகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அதாவது பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இல்லைன்னா உள்ளே இருக்கிற மாவு வந்து வேகாமல் போயிடும். இதை வந்து கரெக்டான பதம் எண்ணெயை வந்து வடிச்சுக்கலாம். சுவையான பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்ற அதன் பின்சார பொய்யாமை நன்று. ஒப்பற்ற நல்லறம் என்பது எந்த ஓர் உயிரையும் கொல்லாமையாகும். அதற்கு அடுத்ததாக நல்லறம் என கருதப்பெறுவது பொய்யாமையாகும்.